பார்த்திங்கன்னா நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு வச்சுட்டு இருக்கோம். மட்டன் கிரேவிக்கு வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, தக்காளி, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பட்டை, வெங்காயம், அண்ட் தென் இது வந்து பெப்பர் வந்து போட்டிருக்கோம். ஸோ இது வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி போகிறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிடும். இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பார்க்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் தான் நம்ம வந்து சேர்க்க போகிறோம். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் வந்து போட்டுக்கலாம். நல்லா வந்து வதங்கிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து திருவா கட் பண்ண ஆயில் வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வதங்கிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ஹோம் மேட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து போடுவோம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ நல்லா வதக்கிட்டு அடுப்பில் வந்துட்டு அது எப்படியோ குண்டா வச்சு செஞ்சால் ஒன்றும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கணும். எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா மட்டன் வேகிறதுக்கு நிறைய நேரம் ஆகும். ஸோ தட் நம்ம ஒரு நாலஞ்சு விசில் விட்டுட்டு அப்புறமா வந்து தனியாக வந்து பார்த்துக்கலாம். அப்போ தான் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நல்லாவும் வெந்துட்டு இருக்கும். எஸ்பெஷலி குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரி சாப்பிட மாட்டாங்க, அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு வந்து இது வந்து செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. நல்லா வந்து வதக்கிட்டுருவாங்க. இப்போ தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். தண்ணி விட்டு பாருங்கள் வச்சுக்க மாட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிளகாப்பொடி, இதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி, தனியா பொடி எல்லாமே வந்து ஹோம் மேட் மிளகாப்பொடி, சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா, ஹோம் மேட் கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிட்டோம். நம்ம ஆல்ரெடி மசாலாவில் வந்து பார்த்திங்கன்னா பெப்பரெல்லாம் போட்டு வதக்கிறோம். பெப்பரெல்லாம் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறோம். பார்த்திங்கன்னா காரம் வந்து நிறையா இருக்கும். மாதிரி வந்து நல்லா வந்து வதக்கிட்டுருக்கோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சுக்கிற மசாலா வந்து ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு தண்ணி வந்து விட்டுட்டோம். நம்ம வந்து ஒரு நாலு நாலு டு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு நம்ம பார்த்திங்கன்னா திக்கான கிரேவி வந்து ரெடி ஆகிடும். ஸோ நல்லா வந்து வதக்கிட்டு போங்க.